இன்றைக்கி இந்த வீடியோவில் பிட்காயினுடைய முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். கூடவே ஆல்ட்காயின்ஸ்க்கான முக்கியமான ஒரு அப்டேட்டும் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கப்புறம் மற்ற எல்லா கிரிப்டோஸும் வந்து பம்ப் ஆகுமா ஆகாதா, இதை பற்றிலாம் நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கும் இல்லையா. அதுக்கான பதிலாக நான் இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ இப்போ கரண்டாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அப்டேட்டை உங்களுக்கு டக்கு டக்குன்னு என்னன்றதை நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் சிஜெட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ், அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் அகேன்ஸ்ட்டாக வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்து ஒரு கேஸ்லாம் வந்துச்சு. அதாவது மணி லாண்ட்ரிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாருன்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்து கேஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறமா இப்போ வந்து ஜெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனும் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஜெயிலுக்கு அனுப்ப போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு 4 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. மீட்டிங் இப்போ நடந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து ஏற்றுறது இறக்குறது பண்ண போகிறல, ஜஸ்ட் ஹோல்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பிட்காயினோட சார்ட் 1 டேயில் பைனான்ஸில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ கரண்ட்டாக பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா 57,553 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட பிட்காயின் வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த பேட்டர்ன் எல்லாத்தையுமே வந்து ஒன்று வேணா வந்து சொல்லும் போதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து அச்சீவ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. இந்த ஒரு ஜோன் நான் வந்து சொல்லியிருப்பேன், இது வந்து ரொம்ப லாங்காகவே சொல்லியிருப்பேன். ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே நான் சொல்லியிருப்பேன், இந்த ரெட் கலர் பாக்ஸ் வந்து டேப் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ப்ரீத் வந்து நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வடிக்கும் வந்துட்டு அதை டேப் பண்ணாமல் இங்கேருந்து மேலே போயிருக்கும். ஸோ அப்போ தான் அதை பற்றி நான் பேசியிருப்பேன். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிச்சு. இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது கீழே தான் விழணும். அதே மாதிரி அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணிச்சு, இதுக்கும் நான் அப்டேட் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபில் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஜோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 58,600 57,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது டேப் பண்ணணும். அதே மாதிரி டேப் பண்ணி அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய 2 சான்ஸ் என்ன அப்படின்னா, 1, பிட்காயின் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சைட் வேஸில் ட்ராவல் பண்ணி இங்கேருந்து மேலே போக ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பிக்கும். அப்படி போகும்போது நம்ம 75 கிட்ட பிட்காயினை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். 75 அப்புறம் ஒரு பெரிய செல் ஆஃப் நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது, சரிங்களா. இது வந்து ஒரு வே, இப்படி கூட நடக்கலாம். அடுத்த 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஹோல்ட் பண்ண முடியாமல் நின்று மறுபடியும் வந்து இங்கேருந்து விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இந்த ஜோனோடய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதாவது 53, 52 அப்படின்ற ஜோன் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 50,500 வரைக்கும் நம்ம பிட்காயினை பார்க்குறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இந்த ஒரு பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதை டேப் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ்லேருந்து திரும்ப மேலே போகணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே தான் பிரேக் அவுட் ஆயிருக்கணும். நான் எப்படி வந்து இந்த இடத்துலேருந்து இது இப்படி தான் வந்து போயிருக்கணும், சரிங்களா. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா இதை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. அப்போ டவுனில் வந்து பிரேக் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா படிப்படியாக இது வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் கூட நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க்காக இருக்குன்னு பாருங்கள். அதாவது ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸோட லைன் இருக்கும்ல, கரெக்டாக வந்து இந்த இடத்துல போயிட்டு அதை டேப் பண்ணிருக்கும். 2-3 வாட்டி பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி கீழே கீழே தான் வந்திருக்கு. இந்த இடத்துல டேப் பண்ணி மேலே போயிட்டு மறுபடியுமே கீழே வந்து விழுந்திருக்கும். இங்கேயுமே அதே மாதிரி டேப் பண்ணி மேலே போக முடியாமல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை உடைக்க தான் பார்க்குறாங்க. உடச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கேருந்து அது மேலே போயிடும். இல்லை அப்படின்னும் போது இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு அங்கேருந்து, அதாவது ஒரு 58 கூட போகலாம்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ டக்குன்னு இறங்காது, கொஞ்சம் டைம் எடுத்து கூட வந்து இறங்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அப்படி இறங்கிச்சுன்னா அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா 54,500 இந்த ஒரு ரேஞ்ச், இதில் வந்து ஒரு நார்மல் சப்போர்ட் ஒன்று எடுக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ஒரு பாக்ஸ் இதுக்குள்ளே வந்து அதை ஃபில் பண்ணிவிட்டு போகணும். அதிகபட்சமாக 55,500 வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ஒரு ஜோன், ஓகேங்களா. ஒஸ்ட்டு கேஸாக ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா 47 வரைக்கும் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 47, 49 இந்த ஜோனு. ஸோ இப்போ நமக்கு மெயினான விஷயம் என்னென்னா, ஒன்று இது இங்கேருந்து ரீக்ளைம் பண்ணி மேலே போக ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் இது மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னும் போது இங்கேருந்து கீழே விழுந்து சைட் வேஸில் வந்து நல்ல அக்கோமடேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போக ஆரம்பிக்கும். இதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்துட்டு நான் இஎம்ஐ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் இது நம்மளுடைய ட்விட்டரில் கூட கேட்டிருப்பேன் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பார்த்துருப்பீங்க. இது அதாவது இந்த லைனை வந்து பிரேக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். அந்த 60,000 மேலே ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராமில் நான் வந்து அப்டேட் கொடுத்துருப்பேன். 57, 58 வந்து முக்கியமான லெவலாக இருக்குது, இது பிரேக் பண்ணக்கூடாது, பண்ணிடுச்சுன்னா அடுத்தடுத்து கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிட்காயினை பற்றி அப்பப்போ அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா 100 டேஸ்க்கான இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி கீழே இறங்கிடுச்சு. அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா 200 டேஸ்க்கான இஎம்ஐ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டமுக்கான ஒரு மெயினான சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஏன்னா அப்படியே நீங்கள் இந்த சைடில் பார்க்கலாம். இந்த பாருங்கள், நான் இப்போ இவனை வைக்கிறேன் பாருங்கள், இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ மோஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து ஒரு டேப் கொடுக்குமோ அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப தோணுது. என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா இந்த 52, 300 வரைக்கும் வரும் அப்படின்றது ஒரு பக்கம் தோணிக்கிட்டே இருக்குது. இது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, சரிங்களா. ஏன்னா இங்கேருந்தே மார்க்கெட் மேலே போகலாம், அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து மார்க்கெட்டில் மறுபடியும் ஏதாவது பெரிய செல்ஆஃப் நடக்குது, யாராவது ஏதாவது மேனிபுலேட் பண்ணுறாங்கன்னா இந்த இடம் வரைக்கும் வந்து வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அக்குமுலேட் பண்ணுறதுக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க.
இப்போ பிட்காயின் விலை தானே போகிற போகுது, அப்போ நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரிஸ்க் தானே, நான் செல் பண்ணிட்டுமா, நான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு டிசி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆல்ட்காயின்ஸ்க்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்க விஷயம், ப்ரோ எப்போ ப்ரோ ஆல்ட் சீசன் வரும், நான் வந்து இன்னும் வாங்கி ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயினுடைய டாம் வந்து இப்போ கீழே பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளோட வீடியோ நீங்கள் பிட்காயினோட அப்டேட்ஸ்லாம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல போய் ஒரு டேப் அடிக்கணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டேப் நமக்கு வந்து இருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து ஒரு டேப் வந்து ஆல்ரெடி கொடுத்துருச்சு 57. இது நம்ம வந்து பல வீடியோவில் சொல்லியிருப்போம், 57 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு, 57 to 58 இந்த ஜோன் வரைக்கும் போகணும் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். அங்கேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே விழுந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த லைன் ஆல்ரெடி சில ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்ஷனில் பிரேக் பண்ணிடுச்சு, பட் என்னுடைய டேரக்ஷனில் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரேக் ஆகலை, இதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அநேகமாக இந்த வாரம் வந்து இது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆகிடுச்சுன்னு வைங்களா, ஆல்ட்காயின்ஸ் எல்லாமே வந்துட்டு பெரிய அளவு பம்ப் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்காயின்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது வேல்ஸ் நிறையவே வந்து பை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதிகமாக நம்ம மெயினாக வந்து இந்த 50 இந்த ஜோன் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டோம், இது வந்து கீழே விழுந்துருச்சு இவ்வளோ தூரம் அப்படின்னாலே ஆல்ட்காயின்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நல்லாவே வந்து எல்லா காயின்ஸும் மேலே போக ஆரம்பிச்சிடும். அதனால் ஹோல்ட் பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு பயந்து செல் பண்ணிடாதீங்க. கூட சீக்கிரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நடக்கும், இன்னும் ஒரு குறிப்பிட்ட மாதம் தான். இந்த மே மாதம் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, அப்படி இப்படி தான் மார்க்கெட் இருக்குங்க, சொல்ல முடியாது. நிறைய டம்ப்பை நம்ம பார்க்க முடியும், நிறைய பம்பை பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்திலே வந்துட்டு பிட்காயின் வந்து நியூ ஆல் டைம் கூட கிரியேட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நடுவில் பெரிய பெரிய விஷயம் கூட நடக்கலாம், மார்க்கெட் டம்ப் ஆகலாம், பம்ப் ஆகலாம், பேனிங் மட்டும் ஆகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார், பாய்.